மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து காற்றின் வேகம் இதனை சுற்றுகின்ற வேகம் 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி காட்டுப்பாக்கத்தில் 112 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 77 மில்லிமீட்டர், திருவள்ளூரில் 57 மில்லிமீட்டர், மாதவரத்தில் 78 மில்லிமீட்டர், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 97 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேகம் வந்து இப்போ 30 கிலோமீட்டர், மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மையப்பகுதி இருக்கிறது. இன்னும் மையப்பகுதி இன்னும் கரைக்குள்ளார வரல, மற்ற பகுதி தான் வந்திருக்கு. மையப்பகுதி வந்து பிறகு பின்பகுதியும் தொடரும். இது வந்து இன்னும் இப்போ தற்போதைய நிலவரம். இந்த காற்றோட வேகம் இப்போவும் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நம்ம ரேடார் இது தகவலாக இருந்துட்டு இருக்கு. அந்த வேகம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. தரைப்பகுதியில் உள்ளே வரும்பொழுது ஃப்ரிக்ஷனோட இம்பேக்டில் வரும்பொழுது 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிகிட்டு இருக்கு. மற்ற பகுதிகளில் பதிவாகிட்டுருக்கு. ஓகே, எது இந்த ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆக இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். இந்த கடை இது ப்ராசஸ் ஆக இன்னும் 2-3 மணி நேரம். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.